ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்திதேவி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோங்க நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தேவைகளுக்காக நம்ம ஆலயங்களுக்கு போகிறது வழக்கம் உண்டு தேவைகளுக்காகவும் போவோம் பிரச்சனைகளுக்காக போவோம் என் தெய்வத்துக்கிட்ட இது எனக்கு வேணும்னு கேட்குறதுக்காக போவோம் இந்த கஷ்டங்கள்லேருந்து என்னையை விடுபடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகும் இப்படி நிறைய காரணங்களுக்காக நம்ம இறைவனை தேடி போகிற வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இதில் நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகிறோன்னா அந்த ஆலயத்திற்கு எப்போ போகணும் எப் என்ன நிகழ்வுகள் இருக்கும்போது போகணும் அப்போ போகும்போது எந்த நாளுக்கு போகணும் என்ன கிழமையில் போகணும் அப்படிங்கிற நிறைய தகவல்கள் இருக்குது நம்ம இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் அச்சய லக்னமாக பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த அச்சய லக்னம் அப்படிங்கிறது வயதோட்டத்தின் லக்னம் வளரும் லக்னம் அப்படின்னு சொல்றோம் உங்களுடைய பிறக்கும் போது ஒரு லக்னம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த லக்கணத்துல இருந்து நம்ம இப்ப பார்க்கல நம்ம என்ன பண்றோம் உங்களுடைய வயதினுடைய லக்னத்தை எடுத்து அந்த இடத்துல இருந்து நம்ம இப்ப பா பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது நீங்கள் நீங்க உதாரணமா இப்ப கும்பலக்கணத்திலேயோ அல்லது மகர லக்கணத்திலேயோ அல்லது தனுசு லக்னத்திலேயோ பிறந்திருப்பீங்க உங்களுக்கு இப்போ மேஷ லக்கணத்தில் அஸ்வினிங்கிற நட்சத்திரத்தில் அந்த லக்கணம் போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த அஸ்வினி நட்சத்திரங்கிறது பர்த் நட்சத்திரம் கிடையாது இந்த லக்கணம் செல்லக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நீங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிங்கனாவே அதுல வந்து உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் ஆயிடும் அதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நட்சத்திரம் என்ன ஏல்பி போகுதுங்கிறது அழகா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி உங்களுடைய ஏல்பி லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தில் செல்லுமானால் உங்களுடைய தேவைகளுக்காக என்ன பண்ணும் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்ட வேண்டியது இருக்குங்க தீராத பிரச்சனைகள் தீராத வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விரக்தியான ஒரு மனநிலையை கொடுக்குமா கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல சரி பண்ணுறதுக்கு நம்ம யாரை பழமாக பிடிச்சாகணும் எந்த தெய்வத்தை வழிபட்டா எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா அவங்க செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆலயம் என்ன தெரியுமா நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அது பண கஷ்டமாக இருந்தாலும் சரி மன கஷ்டமாக இருந்தாலும் சரி இல்லை திருமணமே ஆகலை திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இல்ல திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆகுது இன்னும் எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்ல இருக்கிறவங்க இந்த மேஷ லக்கணம் இப்போ உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு பண்ணுங்க இந்த திருச்செந்தூர் முருகனுக்கும் இந்த மேஷத்திற்கும் என்ன சம்பந்தம் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து சுக துக்கங்களும் கரையணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அந்த திருச்செந்தூர் முருகனுக்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் சரி எப்போ பண்ணலாம் இந்த சஷ்டி திதி அன்னைக்கு அல்லது செவ்வாய்க்கிழமை அன்று இல்லை சஷ்டி திதியும் வேண்டாம் செவ்வாய்க்கிழமையும் வேண்டாம் நீங்கள் ஒரு கிழமையில் பிறந்திருப்பீங்க இல்லையா நீங்கள் பிறந்த அந்த கிழமையன்று நீங்கள் அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு மனசார நம்ம கோயிலுக்கு போகிறோன்னா என்ன பண்ணணும் அந்த கோயிலுக்கு போகிறப்போ அந்த இறைவனுடைய சிந்தனையில் தான் இருக்கணும் சரணாகதி பக்தி ஒன்று தான் ஒரு மனிதனை அடுத்த நிலைமைக்கு அழைச்சிட்டு போகும் அதனால நான் எனக்கு இந்த பிரச்சனை நீ இதை எனக்கு சரி பண்ணினா நான் உனக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு பேசுறதுக்கு பேர் பேரம் அது வியாபாரம் அதுக்கு பேர் பக்தி கிடையாது அப்போ நீ தான் சரி பண்ணி தரணும் எனக்கு ஒன்னையை விட்டால் வேற கதி இல்லை அப்படின்னு நிச்சிந்தனையாக ஒருத்தரை பற்றும்போது இதுக்கு நல்ல உதாரணம் நம்ம புராண காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு சபையில் வந்து நம்ம மகாபாரதத்தில் ஒரு நிகழ்வு திரௌபதி வந்து துகிலுறியப்படுறாங்க அப்போ வந்து துட்சாந்தனன் தொகிலுறியும் போது திரௌபதி வந்து கண்ணனை கூப்பிட்றாங்க ஏன்னா கண்ணன் சொல்லியிருப்பார் நீ உனக்கு எப்போது ஆபத்து காலங்கள் வந்தாலும் என் பேரை கூப்பிடு நான் உடனே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ அதனால் கண்ணன் சொன்னால் ஞாபகம் வந்திருக்கும் உடனே கண்ணா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆனால் அந்த கிருஷ்ணன் வரல மறுபடியும் அவங்க கூப்பிட்றாங்க வரலை அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க கைகள் ரெ இரண்டையும் உயர்த்தி தலைக்கு மேலே உயர்த்திட்டு கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்போ அந்த துகில் உரிய உரிய வந்துக்கிட்டே இருக்கு அப்போது இது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா அப்போ அந்த கிருஷ்ண திரௌபதி வந்து கேட்குறாங்க கிருஷ்ணன்ட்ட ஏன் நான் கூப்பிட்டோன்ன நீ வரல அப்படின்னு இல்லை இல்லை நீ வந்து என்ன முழுசாக நீ நம்பலை என்ன பண்ண நீ உன் கையை வந்து அந்த புடவை இழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீ வந்து பிடிச்சிக்கிட்டு என்னை அழைச்ச அப்போ உன்னுடைய கையை நீ பலமா நம்பின அதனால நான் வரல எப்போ உன்னுடைய கைகளை நம்பாம என்னை முழுதாக நம்பி சரணாகதியாக என்னை கூப்பிட்டியோ அனுப்போ நான் வந்து நின்ன அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி தான் இறைவனுடைய பக்தி அப்படிங்கிறது சரணாகதி பக்தியாக இருக்கணும் நம்மளுடைய அவசியத்திற்காக நம்ம தேவைக்காக மட்டும் பக்தி செலுத்துதல் நமக்கு சிறப்புடையதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அந்த இறை பக்திங்கிறத நம்மள ரத்தத்தோட நம்ம இரண்டற கலக்க வேண்டும் அப்ப அந்த ஒரு பக்தியோட நீங்க வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நீங்க நம்ம நிறைய பேர் நினைக்கலாம் கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருக்குது எங்கே அவ்வளோ க்யூவில் நின்று போனாலும் முருகனை ஒரு நிமிஷம் கூட தரிசனம் பண்ண முடியலை உடனே போ சொல்லிடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே அந்த மனக்குறைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் நம்ம அங்கே போய்ட்டு அங்கே தரிசனம் பண்ணுறோம் பண்ணலை அங்கே இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார் அந்த மண்ணை மிதிக்கணும் அந்த திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சுட்டு அந்த கடல்ல நீராட முடிந்தால் நீராடிட்டு நீங்க அந்த இறைவனை போய் மனக்கண்ணுக்குள்ள கொண்டு வாங்க நீங்க உருவமாக வெளிப்புற பார்வையில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை உங்க மனக்கண்ணு முன்னாடி அந்த முருகனை உள்ள கொண்டு வந்து நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க அதுவே அதுதான் கடவுளே உள் கட உள் உள் கட உள்கடை அப்படிங்கிறதான் கடவுள் மாறுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்குள்ள கடவுள் இருக்காரு அதை வந்து தேடணும் அங்கே திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களால் என்ன இறைவனுக்காக பூ வாங்கி போட முடியுமா புஷ்பங்கள் வாங்கி போடுமா இல்லை ஒரு தீபம் ஏற்ற முடியுமா என்ன பண்ண முடியுமோ அதை மனதாரம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க இப்போ நிறைய ஆலயங்கள்ல என்ன அது பிரகாரத்தை கூட சுத்த முடியறதில்ல அதில் திருச்செந்தூரும் ஒன்று நம்ம முழுமையா நம்ம சன்னதிக்கு உள்ள உள்ளரை போயிட்டு ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு இருந்து நம்ம பிரகாரத்தை சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ண முடியுதானே கிடையாது ஏன்னா நிறைய தடுப்பு வழிகள் கூட்டம் அந்தளவுக்கு அதையும் நம்ம வந்து யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை இன்னொரு விஷயம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு நிறைய பார்க்க முடியுது பர எனக்கு முன்னாடி ஒருத்தன் போயிட்டான் நாங்க வரிசையில நின்றுட்டு இருக்கிறதுலாம் இல்லையா அவங்க பாட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய அந்த வழக்கமும் நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியுது நம்மளை சுற்றி எது நடந்தாலும் நம்ம அந்த இறை சிந்தனையில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முழுசாக மனசுல வச்சுக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயமாக இருக்கு சரி இந்த திருச்செந்தூர் முருகனுக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா அங்க காரண காரியங்கள் அப்படிங்கிறதுலாம் கிரகங்களுக்குள்ளே போகும்போது ஜோதிட ரீதியாக நிறைய தாற்பரியங்கள் உண்டு இப்போ ஒன்றும் இல்லை மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் போது நீங்கள் புதுசாக ஒரு வண்டி அல்லது பழைய வண்டி கூட வாங்குறீங்க செகண்ட் ஹேண்டில் வாங்குறீங்க நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு அந்த வண்டிக்கு ஒரு பூஜையை போட்டு எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு அந்த நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாகவும் சந்தோஷத்துக்குரியதாகவும் இருக்கும் சரி அதுவே உங்களுக்கு இப்போ தீராத பிரச்சனையில் இருக்கீங்க தீராத கஷ்டத்தில் இருக்கீங்க கடன் தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கடன கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த தீராத கடனை தீர்ப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு அந்த கடன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சரியாகும் எனக்கு நிம்மதிங்கிறதே கிடையாதுங்க எங்கே திரும்பினாலும் உன் பண கஷ்டமாக இருந்தால் அதை சரி பண்ணிடலாம் எங்க திரும்பினாலும் கஷ்டமா இருக்கு வேலைக்கு போனா வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனையா இருக்கு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள குழந்தைகளால பிள்ளைகளால மனைவி மக்களால அம்மா அப்பால பிரச்சனைகள் அப்படின்னு வெளியில் வெளியில போனா நண்பர்களால பிரச்சனைகள் இருக்கு இப்படி எங்கிட்ட திரும்பினாலும் எனக்கு அடி விழுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டானா நிச்சயமாக உண்டுங்க அந்த ஆத்மார்த்தமாக நீங்கள் அந்த திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபடுறீங்க ஓம் சரவணபவா அப்படின்னு சொன்னாலும் சரி அல்லது ஷண்முகா சரவணம்னு சொன்னாலும் சரி அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மீண்டும் இனியதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்